இயேசுவை கடவுள் மரணத்திலிருந்து எழுப்புதல். சேவகர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு யூத தலைவர்கள் பிலாத்துவிடத்தில் போய், அந்த எத்தன் இயேசு மரித்து 3 நாளைக்குள் திரும்ப உயிர்த்தெழுவேன் என்று சொல்லியிருக்கிறான். எனவே கல்லறை யாராவது காவல் காக்க வேண்டும், இல்லை என்றால் அவனுடைய சீஷர்கள் அவனுடைய உடலை திருடி கொண்டு போய் அவன் உயிர்த்தெழுந்தான் என்று சொல்லுவார்கள் என்றனர். பிலாத்து அவர்களிடத்தில், உங்களுக்கு தேவைப்படுகிற சேவகர்களை வைத்து அந்த கல்லறையை காவல் செய்யுங்கள் என்றான். எனவே அந்த கல்லறையின் வாசலுக்கு சீல் வைத்து ஒருவரும் இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போகாதபடி அங்கே சேவகர்களை நிறுத்தினார்கள். இயேசு மரித்த அடுத்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. அந்நாளில் ஒருவரும் வேலையை செய்ய மாட்டார்கள். எனவே இயேசுவின் நண்பர்கள் ஒருவரும் கல்லறைக்கு போகவில்லை. ஆனால் ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் அதிகாலையில் 2 பெண்கள் இயேசுவின் உடலுக்கு நறுமணம் பூசும்படி இயேசுவின் கல்லறைக்கு போக புறப்பட்டனர். பெண்கள் அங்கே போவதற்கு முன்பே கல்லறையின் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் வந்து கல்லறையின் வாசலில் வைத்திருந்த கல்லை புரட்டி அதிலே உட்கார்ந்தான். அந்த தூதன் ஒளிரும் வெளிச்சத்தை போலவும் மின்னலை போலவும் இருந்தான். அந்த தூதனை பார்த்த சேவகர்கள் மிகவும் பயந்து கீழே விழுந்து செத்தவர்களைப் போல ஆனார்கள். அந்த பெண்கள் கல்லறைக்கு வந்தவுடன் தூதன் அவர்களிடத்தில், பயப்படாதிருங்கள், இயேசு இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கல்லறைக்கு உள்ளே பாருங்கள் என்றான். அவர்கள் கல்லறைக்குள் பார்த்தபோது இயேசுவின் உடல் அங்கு இல்லை. பின்பு அவன் பெண்களிடத்தில், நீங்கள் போய் சீஷர்களிடத்தில் இயேசு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்றும், அவர் அவர்களுக்கு முன்பு கலிலேயாவுக்கு போனார் என்றும் சொல்ல சொன்னார். அந்த பெண்கள் ஆச்சரியப்பட்டு மிகுந்த மகிழ்ச்சியினால் சீடர்களுக்கு அந்த நல்ல செய்தியை சொல்லும்படி ஓடினார்கள். அந்த பெண்கள் சீடர்களுக்கு நல்ல செய்தியை சொல்லும்படி போகையில் இயேசு அவர்களுக்கு தோன்றினார். அவர்கள் அவருடைய காலில் விழுந்தார்கள். இயேசு அவர்களிடத்தில், பயப்படாதிருங்கள், என்னுடைய சீடர்களை கலிலேயாவுக்கு போக சொல்லுங்கள், அவர்கள் என்னை அங்கே பார்ப்பார்கள் என்றார்.